ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஆப்பிள் மாங்க். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போகலாம். டேய், நீ கல்நரி 27 இல்லை, குள்ளநரி 27. உள்ளே போய் பார்த்தா மெக்கானிக் ஷெட்டில் இருக்கிற மாதிரி ஜீப்பு, பழைய அம்பாசிடர் காரை மாற்றி இந்த மாதிரி டேபிள் சேர் எல்லாம் போட்டு கன்வெர்ட்டபுளாக வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. தட்டி பார்த்தேன், ஃபுல் ஸ்டீலு. சரி பரவாயில்ல, ஆம்பியன்ஸ் தீமுக்கே இவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்குறவன் ஃபுட்டுக்கு நல்லா கொடுப்பான்னு நம்பி உக்காந்தேன். தரமான செய்கை, தரமான சம்பவம் மாற்றி மாற்றி இருக்குது. இது ஒரு பிராண்ட் ப்ரமோஷன் இல்லை, எனக்கு நடந்த சம்பவம். ஏன் அவனை கல்நரி 27, குள்ளநரி 27 சொன்னேன்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் தெரியும். நல்லா தான் பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தான், இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு அச்சம், இருந்தாலும் தலைகீழாக தான் குதிக்க போகிறேன்னு உக்காந்தேன். வச்சு செஞ்சான், எங்கே ஏமாந்தேன்னா இந்த பானிபூரியில். இந்த சாட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா கன்வேயர் பெல்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வச்சுருந்தான். பார்த்தா பானிபூரி, தஹி பாப்டி, சாட்டு, சமோசா இதெல்லாம் வச்சுட்டு இருந்தான். சரி, ஜஸ்ட்டு ஒரு சாட் கவுண்டருக்கே இவ்வளோ இன்னோவேட்டிவாக பண்ணுறான், ஸோ ஃபுட்டும் நல்லா இருக்கும்னு இதில் பார்த்து தான் நான் ஏமாந்தேன். அந்த பேர் ஸ்னேகா, அந்த பேரில் தான் விழுந்தன்ற மாதிரி இந்த மிஷினை பார்த்து தான் நானும் விழுந்து ஏமாந்தது. தயவு செஞ்சு போய் நீங்களும் ஏமாறாதீங்க. ஓப்பன் பண்ணால் நம்ம வடக்கன் நண்பர்கள் பச்சை கலரில் ஒன்று எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. இதை பார்க்கும்போது தான் எங்கள் அம்மா காலையில் கொடுக்குற அருகம்புல் ஜூஸ் ஞாபகம் வந்தது. ஆனால் குடிச்சு பார்த்தா வெறும் லெமன் ஜூஸு, லெமனுக்கான புளிப்பும் இல்லை, புதினாக்கான அந்த ஃப்ளேவரும் இல்லை, வெறும் எசன்ஸு சக்கரை தண்ணி. ஸ்டார்டர்ஸ்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தான். கேட்டால் அமெரிக்கன் கானுன்னா, கான் இங்கே இருக்குது, அமெரிக்கா எங்கே இருக்குன்னு என் ஃப்ரெண்டு ஒரு மொக்கையாக ஒரு காமெடி அடித்தான். அதில் காண்டான சர்வரு மாற்றி மாற்றி சம்பவம் பண்ண ஆரம்பித்தான் எங்களை. அதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு வந்தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டார்டர்னு சொல்லி. என்னடான்னு கேட்டால் வெறும் அன்னாச்சி பழத்தில் டொமேட்டோ சாஸை ஊற்றி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். பக்கா காய் புளிப்பாக இருந்தது. அப்புறமா தான் பேபி பொட்டேட்டோவை வச்சு எடுத்துகிட்டு வந்தான். சரி இதாவது நல்லாயிருக்கும்னு பார்த்தா பேபி பொட்டேட்டோவை தந்தூரில் பேக் பண்ணி அப்படியே கொடுத்தான். ஸ்கின்னை கூட பீல் பண்ணலை, ரொம்ப பிளாண்டான டேஸ்ட்டு, உப்பு காரம் கூட இல்லை, டயட் ஃபுட்டு கூட ஈக்குவலாக இருக்காது. அப்புறமா தான் மெயின் பிக்சர் சம்பவம் என்னன்னு தெரியுதா? இது சிக்கன் லெக் பீஸ். சரி அதாவது நல்லாயிருக்கும்னு நம்பி வாங்கினா அதுலேயும் போங்கு. பீஸில் ரெண்டு சைடு தையில் இருக்கிற சதையை கட் பண்ணிவிட்டு கொடுக்குறான். அதுக்கப்புறம் இது கொடுத்தான். கேட்டால் பெரி பெரி சிக்கனுன்னா, இதுக்கப்புறமா தான் ட்விஸ்டே இருந்துச்சு. என்னன்னு தெரியுமா? உள்ள லெக் பீஸு வேகவே இல்லை, அண்ட் வெளியில் மட்டும்தான் நல்லா முருகலாக ரோஸ்டாகி இருந்துச்சு. சைடில் இருக்க கறியவும் காணோம். ஏண்டா ஏமாத்துறீங்க? சரி பெரி பெரி சிக்கனுக்குள்ளே போனால் இதுதான் மாஸ்டர் பீஸு. சிக்கனோட KUNDI பகுதியை கொடுத்துட்டான். இது பேர் ஆஃபில்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக டாக் ஃபுட்டாக கொடுப்பாங்க, இல்லை தூக்கி குப்பையில் போடுவாங்க. காசு கொடுத்து வாங்குற கஸ்டமருக்கு யாருமே இந்த போர்ஷன் சிக்கனை கொடுக்க மாட்டாங்க. இதுலேயும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக ஆயிடுச்சு. அப்போவே வச்சுட்டு ஏந்திரிச்சு போயிருக்கணும். திருப்பியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். கேட்டால் கிறிஸ்பி வெஜிடபிள் பீட்ரூட் கட்லெட்டுன்னு சொல்லி கொடுத்தான். சரி இதாவது ஏதாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா அளவுக்கு மீறி கலர் பவுடரை போட்டு கொடுத்துருந்தான். வெறும் கோஸுங்க, லேயர் ஆஃப் கோஸுக்கு அவ்வளோ பேட்டரு, அவ்வளோ மாவு. உள்ளே பார்த்தா எண்ணெய் கோத்துக்கிட்டு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு காலிஃப்ளவராவது கொடுத்துருக்கணும். கோஸை லேயர் லேயராக கட் பண்ணி மாவில் முக்கி கொடுத்து கிறிஸ்பி வெஜிடபிள்னு ஏமாத்தினான். இதுதான் இன்னொரு ட்விஸ்ட்டு. என்னன்னு கேட்டால் சீ ஃபுட்டுன்னா, சரி பவுல்ட்ரி தான் ஏமாத்துச்சு, சீ ஃபுட்டாவது நல்லாயிருக்கும்னு நம்பி கேட்டால் 4 பீஸ்க்கு மேலே வைக்க மாட்டான். சரி ரொம்ப இன்னோவேட்டிவாக நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு எடுத்து வாயில் வச்சா ஏண்டா வச்சோன்னு இருக்குது. சர்வீஸ் பண்ணுறவனுக்கு அது பாஷா ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்ல தெரியல. பிஸ் பிஸ்ஸுன்னா என் காதில் வேறு மாதிரி விழுந்துச்சு. உங்களுக்கு எப்படி விழுந்துச்சுன்னு நீங்கள் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது கிறிஸ்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெறும் ரவையை போட்டு பொறிச்சு கொடுத்தா நல்லாவே இல்லை. வேறு லெவல் கடுப்பு இது தான். என்ன தெரியுமா? சிக்கன் விங்கு பார்பிக்யூவான். இவன் வாழ்க்கையில் பார்பிக்யூ சாப்பிட்ருப்பானானே எனக்கு தெரியல. அந்தளவு என்னை வச்சு ஃபன் பண்ணான். இதில் வேறு சார் கிரேவி நல்லா இருக்கும்ன்ட்டு அந்த மிச்சம் மீதியை எடுத்து அந்த சிக்கனில் வேற வச்சான். ஓப்பன் பண்ணால் தான் தெரிஞ்சுது, டே வெறும் பேப்பர் பண்டில், உள்ளே வேகவே இல்லை, ஃபுல்லாக மாவு. இதை சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக வயிறு வலி வரும், ஸ்டொமக் அப்செட் ஆகும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ மாவு போட்டு வைக்கிறான் பேட்டர் கோட்டிங்கு.
சரி சீ ஃபுட் எடுத்துகிட்டு வந்தான். மறுபடியுமான்னு பார்த்தா ப்ரான், இது பார்த்தா ஃப்ரோசனில் வச்சு அப்படியே எடுத்து கொடுத்துருக்கான். சூடும் கிடையாது அண்ட் ப்ரானோட டேஸ்ட்டும் இல்லை. ஓவர் குக்டு, ரப்பராக, சூயியாக இருந்தது. வெறும் மஞ்சத்தூள் உப்பு நல்லாவே இல்லை. சரி அங்கே கன்வேயர் பெல்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த சாட் ஐட்டம் சாப்பிடலாம் அப்படின்னு வாங்கினது தான் இந்த தஹி பாப்படி சாட்டு. கடைசியில் பார்த்தா வெறும் பானிபூரியை உடச்சி அதில் தயிரை ஊற்றி கொடுத்துட்டான். வெறும் மிளகாத்தூள், அந்த உடச்சி போட்ட பானிபூரி நம்முத்து போய் இருந்தது. ஏண்டா இதை வாங்கினோன்ற மாதிரி இருந்தது. அப்புறமா தான் வந்தான் தலைவன் சமோசா. இது ஒழுங்காக ரோஸ்ட் ஆகலை. இங்கே பார்த்தீங்களா, ரப்பர் ஆட்டம் பிரியுது, உள்ள ஸ்டஃபிங் அண்ட் ஃபில்லிங் சுத்தமாக கிடையாது. இதுக்கும் அக்காம்ப்ளிமெண்ட்டாக அந்த தயிர் ஷார்ட்டர்ஸை கொடுத்து கொடுத்தான். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணால் பரவாயில்ல, வாயில் வைக்கிற எதுவுமே நல்லா இல்லைன்னா அப்போ ஏண்டா வந்தோன்ற மாதிரி தான் இருக்குது. இதுலேயே நான் விபூதி அடித்து ஏமாத்தினான். சரி மெயின் கோர்ஸ் பக்கம் போகலான்னா அதே கோஸு சாலடு மிளகாத்தூளை போட்டு வச்சுருந்தான். சரி அதாவது நல்லாயிருக்கும்னு பார்த்தா வேலைக்கு ஆகல. அதே ட்ரெஸ்ஸிங்கில் கான், அதுவும் ஒழுங்காக வேகலை. கானோட தோல் ஒழுங்காகவே எடுக்கலை. க்ரீன் சாலடாவது சாப்பிட்லான்னா காலையில் வெட்டி வச்ச வெங்காயம், கேரட்டு, கியூக்கம்பரு காஞ்சி போயிடுச்சு. இவன் தான் செய்வின பெப்பர் ரோஸ்ட் சிக்கன் சாலடுன்னு அந்த வெஜ்ஜில் இருக்கிறதுலையே ஒரு ரெண்டு பீஸ் சிக்கனை போட்டு ஏமாற்றிட்டான். ஸ்டார்ட்டர் கொடுத்தான் பாருங்கள், அதே பைனாப்பிள் மிளகாத்தூளை போட்டு வச்சுட்டான். ஜூலியன் கட்டிங்கில் ஏமாற்றிட்டான். இவன் வாழ்க்கையில் சிக்கன் மேச்சோ சூப்பு குடிச்சிருப்பானான்னு தெரியல. வெறும் டொமேட்டோ சாஸில் உப்பும் எம்எஸ்ஜியும் போட்டு வச்சுருக்கான். சிக்கனே காணோம். டேங்கினஸ்க்கும் சால்ட்டினஸ்க்கும் வித்தியாசம் தெரியாத ஷெஃப்பு, எப்படி தான் பண்ணுறானுங்கன்னு தெரில. இதில் இன்னொரு ஒரு பியூட்டி, மட்டன் க்ரோஸ்ட் கிரேவி, பட்டர் சிக்கன் மசாலா, மீன் குழம்பு, மூணுமே ஒரே டேஸ்ட்டு ஒரே கலரு. எப்படி பிரியாணின்னு ஒன்று கொடுத்தான், பட்டளவங்க ஏலக்காயில் தக்காளி சாதம். சரி மோமோஸ் வாங்கலான்னு போனால் மோமோஸ்க்கு வெஜ் அண்ட் நான்வெஜ்க்கு ஒரே டாங் யூஸ் பண்ணுறான். மோமோஸும் ரொம்ப உப்பு கறிக்குது, ஓவர் பேக்டு. இதில் பியூட்டி, பிளாஸ்டிக் ரேப்பரை வச்சு மூடுறான் பாருங்க. இவன் தான் வேறு லெவலு. ஸ்வீட்டுக்குன்னு போய் நின்னோம், அதாவது நம்ம டெசர்ட்டு ஜிலேபின்னு ஜாங்கிரி போடுறான். இவனுக்கு ஒழுங்காக போடவும் தெரியல. ஜிலேபி ஹை ஹீட் பண்ண ஆயிலில் தான் பொறிச்சு எடுப்பாங்க. இது இண்டக்ஷன் ஸ்டவ்வை வச்சுருக்கான். ஹீட்டும் ஆகலை, இவனுக்கு ஒழுங்காக போடவும் தெரியல. அண்ட் மோரார்லெஸ் ஜிலேபி புளிப்பாக இனிப்பாக இருக்கும், ஆனால் இவந்து நல்லாவே இல்லை. அப்படி தான் இருந்துச்சு. இங்கே பாருங்க, ஜிலேபியா மினி ஜாங்கிரியா நீங்களே சொல்லுங்க. அப்புறமா தான் ஐஸ்கிரீம் கோல்டு ஸ்டோனு. டே ஸ்டோனை க்ளீன் பண்ணுறானா அது அவனுக்கும் புரியல. உள்ளேருந்து ரெடிமேட் ஐஸ்கிரீமை எடுத்தான், கையில் க்ளவுஸு கூட போடலை. அதுதான் அங்கே ஹைலைட்டு. இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதில் பார்த்தா கையில் அடிபட்டுருக்கு, சுகி செலோடைப்பை வர போட்டு வச்சுருக்கான். கிளென்லினஸ் அண்ட் ஹைஜீனிக் இல்லை. சொன்னதுக்கப்புறமா தான் இந்த கோல்டு ஸ்டோனில் இருக்கிற ஐஸ் எல்லாம் சுரண்டி எடுத்தான். அதுவும் ஒழுங்காகவும் ஸ்க்ராப்பு பண்ணல. சரி இதை மிக்ஸ் பண்ணி கொடு, டாப்பிங்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் அவனுக்கே தெரியல. சரி பக்கத்தில் நாலு டப்பா இருந்தது, அதுலையாவது டாப்பிங்ஸ் ஒழுங்காக இருக்கும்னு பார்த்தா அதுவும் முழுசாக இல்லை. என்னெல்லாம் வச்சுருக்கான்னு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். பார்த்தா வெறும் டூட்டி ஃப்ரூட்டி, மீந்து போன சாக்கோ சிப்ஸு, அப்புறம் சுகர் ஸ்ப்ரிங்க்லர்ஸு, ஒரு நட்ஸு கூட இல்லை. காஸ்ட் கண்ட்ரோல்ன்ட்டு இப்படியாடா பண்ணி வைப்பீங்க. அவனும் ஐஸ்கிரீமை கொத்து புரோட்டா கொத்துற மாதிரி கொத்தி பேஸ்ட் மாதிரி கொடுத்து வச்சுட்டான். ஒரு டெக்ஸ்சரும் இல்லை, ஒன்றுமே இல்லை. டெசர்ட்டு கூட ரொம்ப ஒஸ்டாக பண்ண ரெஸ்டாரண்ட்டு இதுவாக தான் இருக்கும் சென்னையில். எக்ஸ்பெக்டே பண்ணலை. அட்லீஸ்ட் எல்லாம் ஸ்டார்டர்ஸும் டெசர்ட்டும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, இவங்கிட்ட எதுவுமே நல்லா இல்லை. அதான் அங்கே ஹைலைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீமோட குவாலிட்டி இருக்குது பாருங்கள், அது கூட நல்லா இல்லை. ஏண்டா வாங்கி சாப்பிட்டோன்னு இருக்குது. கொடுத்தவன் ஒரு ஸ்பூனு கூட போட்டு கொடுக்கல. எந்த லட்சணத்தில் இருக்குன்னு பாருங்கள். இந்த கலர்ஃபுல்லாக பார்க்குற இந்த பீஸ் கேக்கை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஓரியோ கேக்குன்றான், ரெட் வெல்வெட்டுன்றான், வீரபாகு பேக்கரி கேக்கே நல்லாயிருக்கும் போல். ரொம்ப ஒஸ்ட்டு, கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ஏமாந்துட்டேன். ஷாஹி துக்குடாவான் நல்லா பாருங்க. இவன் வாழ்க்கையில் ஷாஹி துக்குடா சாப்பிட்ருப்பானான்னு தெரியல. மோத்தி பாக்கு வித்து மில்க்மேடான், எதுவுமே நல்லா இல்லை. இதில் தான் இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டு, சீஸ் கேக் கிவி ஃப்ளேவரு குய்யோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வேற லெவல் ஃபன்னு. இதுதான் மேங்கோ புட்டிங், பச்சை கலரில் மேங்கோ புட்டிங்னு என் வாழ்க்கையில் இன்னைக்கு தாங்க பார்க்குறேன்.
நான்வெஜ் ஐ மீன் லைக் எக்கு போட்ட ப்ரௌனி ரொம்ப ஹார்டாக இருந்தது, ப்ரிப்ரேஷன் சரி கிடையாது. அப்புறம் மூங் தால் அல்வா தீச்சி வச்சுட்டான், ஹண்டியும் பயங்கர சூடு, டபுள் பாய்லர் அதுவும் ஹீட்டில் தீஞ்சிருச்சு. குலாப் ஜாமுன்ட்டு வெறும் சக்கரை பாக்கில் மைதா மாவு உருண்டையை போட்டு வச்சுருந்தான், ஒரு ஃப்ளேவரும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ லெஃப்ட் டு ரைட்டு பார்க்குறீங்கள, எல்லாத்தையும் எடுத்து என்னோடய பிளேட்டில் வச்சுட்டு இதை அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் டு லெஃப்ட்டு இருக்கும். ஏன்னா இவ்வளோவும் வேஸ்டேஜ், எதுவுமே நல்லா இல்லை, இவ்வளோ மீந்து போயிருக்கு, சாப்பிட்டு மிச்சம் மீதி வைக்கலை, எல்லாமே வேஸ்ட்டாக போய் வச்சது தான் இது. இந்த அளவு பண்ணி துவம்சம் பண்ணான், இதுதான் வேறு லெவல் தரமான சம்பவம். முடிஞ்சு போன பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டன்னு என் ஃப்ரெண்டு சொல்ல சர்ப்ரைஸுன்னு சொல்லி என்கிட்டயே கேக்கு வேணுமான்னு கேட்டான் அந்த வடக்க நண்பர்கள். அது கூட பரவாயில்லைங்க, காம்ப்ளிமெண்ட்டு கேக்கு கொடுக்க கூட இவனுக்கு தெரிவிசு கிடையாது, வெளியில் வாங்கிட்டு வந்த கேக்கை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான். அதுலேயும் ஒரு பியூட்டி, கேண்டலை பற்ற வச்சு கொடுக்கணுன்ற அந்த ஒரு கேர்டசி கூட அவனுக்கு தெரியல, மேனேஜ்மெண்ட்டில் என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஏண்டா என்னை போட்டு படுத்துறீங்க பாண்டுறாங்கான்னு இருந்துச்சு. இந்த இத்து போன சம்பவத்துக்கு நான் அழுத அமௌண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மோர் தென் 2000 ருபீஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. நாசமாக போச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வயிறறிஞ்சு சொல்கிறேன், நல்லாவே இருக்க மாட்டேங்கடா இந்த மாதிரி ஹோட்டல் வச்சு நடத்துனீங்கன்னா. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் ஃபேக்ட்ஸு ஃபுட்டை பற்றி தெரிஞ்சிக்க ஆப்பிள் மாங்கா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.